कविता वेदांत आचार्य वल्यों में सन्निधत्तां तुनार्दी अधिकरण अब அதுக்கு பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார்? இந்த மாதிரி ஆகாசம் அதுக்கு உற்பத்தி கிடையாது அப்படின்னு ஆட்சேபிச்சா உற்பத்தி உண்டு அப்படின்னு சொன்னோம். ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டுன்னாக்கா அப்போ ஆத்மாவுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு ஆத்மாவுக்கு உற்பத்தி உண்டா இல்லையான்னு கேட்க வேண்டாமே. ஏன்னா நம்ம சித்தாந்தத்துல எல்லாமே நிச்சயம் தானே, அனைத்துமே நிச்சயம். நம்ம சித்தாந்தத்துல அனைத்துமே நிச்சயமா இருக்க அதுல போய் ஆத்மாவுக்கு நிச்சயத்துவம் உண்டா இல்லையா அப்படின்ற கேள்வியே தவறாச்சு அப்படின்னு ஒரு ஆட்சேபம் வந்தது. அந்த ஆட்சேபத்துக்கு சமாதானம் சாச்சார். வாஸ்தவம்தான், என்னன்னாக்கா இந்த ஜீவன் இருக்கானே அவனுக்கு பகவான மாதிரி ஒரு விஷயம் சொல்ல போறோம். பிரத்யத்வமும் ஞானத்வம் ஞானாசிரயத்வம் ஞாத்ருத்வம் இது முக்கியமானது. அது பகவானுக்கு எப்படி இருக்கோ இவனுக்கும் சாஸ்வதமா இருக்காது. அது மட்டும் இல்ல, ஆகாசம் முதலான அனைத்து அச்சேதன வஸ்துக்களுக்கும் இப்ப ஒரு ரூபம் இருக்கும், அடுத்தது ஒரு ரூபம் மாறிடும். ஆனால் ஆத்மாவுக்கு மாத்திரம் அது மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சு முதல் ஸ்லோகத்தை முடிச்சார். அதனால இந்த ஆத்மா நிச்சயமா இல்லையா அப்படின்னு விசாரம் பண்றது தவறு இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சார். அதன் பேர்ல இப்ப பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கிறான். பூர்வபக்ஷி தன்னுடைய யுக்திகளை இந்த ஸ்லோகத்துல சொல்லி அந்த யுக்திகளுக்கு சுவாமி எப்படி கண்டனம் பண்ற அப்படின்றது சொல்ல போறோம். நம்ம வந்து விகதங்க நடத்துல ஒரு சூத்திரம் பார்த்தோம், அசம்பவஸ்து சதா அனுபவத்தே அப்படின்னு சொன்னோம். அசம்பவத்து அதாவது இந்த உற்பத்தி இல்லை என்பது சச்சப்த வாக்கியமான பரமாத்மா அவனுக்கு மாத்திரம்தான் உற்பத்தி என்றது கிடையாது. மீதி வஸ்துக்களுக்கு எல்லாம் உற்பத்திங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு. உற்பத்தி இல்லைன்னு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அனுபவத்தை அதாவது ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் இருக்கு. அப்போ எல்லாமே காரியம், பரமாத்மா உண்டு காரணம். அப்படி சொன்னாத்தான் இந்த காரிய காரண பாவமே சித்திக்கும். இல்லைன்னா காரிய காரண பாவம் சித்திக்காம போயிடும். ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான சித்திக்கே வராம போயிடும். அதனால சூத்திரத்திலேயே சத்து சத்துங்கிற சப்தத்தினால் சொல்லப்படக்கூடிய பரமாத்மாவுக்கு மட்டும்தான் உற்பத்தி கிடையாது, நாசம் கிடையாது, நித்தியமா இருக்கும்னு சொல்லிட்டேன். மீதி வஸ்துக்கள் எல்லாம் ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் இருக்குன்றதுனால அந்த பிரதிஜை அது ஹானி வரக்கூடாது. அதுக்கோசரம் நீ வந்து காரியத்தில் எல்லாத்துக்கும் ஒன்று சொன்னியா இல்லையா? அப்போ பரமாத்மா காட்டிலும் வேறுபட்டதுதானே இந்த ஆத்மா. அவனுக்கும் நீ நித்தியத்துவத்தை வச்சுக்கூடாது. அவனுக்கும் உற்பத்தி உண்டு, அனித்தியத்துவம் இருக்கு அப்படின்னு நீ சொல்லணும். அதனால நீ சொன்ன பிரகாரமே தான் நான் பேசுறேன். அது மட்டும் இல்ல, ஐபதம் சர்வம் சத்தியம் ச ஆத்மா அப்படின்னு இருக்கு. ஐபதாத்மிகம் சர்வம்னாக்கா அந்த பரமாத்மாவையே ஆத்மாவுடைய வழிவகைகள் அது காரிதான பாக்கிறதா வரும் அப்படின்னு அந்த வாக்கியம் சொல்லிட்டு போயிடுச்சு. சாம்பரிக்க இடத்துல இந்த வாக்கியம் சொல்றது சத்தியத்தியில. அதனால எந்திரமானையே ஆத்மாவாக உடைத்தவைகள் அனைத்தும் பிரபஞ்சம் முழுக்க. அப்போ பகவான் வந்து காரணம், நாம எல்லாரும் காரியமா போயிருக்கோம். அதனால இதுக்கு கூட உற்பத்தி உண்டு ஒத்துண்டுதான் ஆகணும். ஆத்மாவுக்கும் உற்பத்தி உண்டு சொல்லியாகணும். மூணாவது ஒரு ஹேச்சு அந்த உபநிடத் வாக்கியமே இருக்கு,
सोयेन जीवान यस सज्ज भूम्याम अभिन्दते। स्वयं अभिन्नक जल जलम सुनक अनेक भूतंगलुम एडुत्तुकोळ्ळुम अंतिकरण प्रक्रियनाल अनेक भूतंगलुम इंगे सोल्लप्पट्टतारुम அந்த பூதங்களை கொண்டு இந்த பூமியில ஜீவன்கள் எல்லாம் சிருஷ்டித்தான் பகவான் அப்படின்னு வாக்கியமே இருக்கு. அதனால ஜீவனுக்கு உற்பத்தி உண்டு அப்படிங்கிறது ஸ்பஷ்டமா இருக்கு இந்த வாக்கியத்துல. ஸ்பஷ்டமா இருக்கிற சமயத்துல ஜீவனுக்கு உற்பத்தி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது இல்ல, இந்த ஜீவன் நிறவயமா இருக்கான். நிறவயமா இருந்தாக்கா அதுக்கு உற்பத்தி கிடையாதுன்னு நையாயிகள் சொல்றாங்க. நையாயிகள் விசேஷிக்கலாம், நிறவயமா எது இருக்குதோ அது உற்பத்தி, அதுக்கு வர ஜென்மம் வராது, அதுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது அப்படின்னு நீ உத்தன் இருக்கிய. பரமானு நிறவயம் அது நிச்சயமா இருக்கு, அவகாசம் நிறவயம் அது நிச்சயமா இருக்குன்னு அவன் சொன்னான்னு இல்லையோ, அந்த மாதிரி ஜீவனம் நிறைவேகமா இருக்கு. இப்படி ஜீவனம் நிறைவேகமா இருக்கிறதுனால ஜீவனுக்கும் உற்பத்தி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா அதுவும் விபரீதம். ஏன் அப்படின்னா நீங்களே சித்தாந்திகள் என்ன நீங்க வேதாந்தத்துல ஆகாசம் நிறைவேகமா இருந்தா கூட அதுக்கு சிருஷ்டி உண்டு உற்பத்தி உண்டுன்னு நீ சொல்லிட்டியே, அதனால நிறைவேகமா இருந்தா கூட ஆகாசத்துக்கு உற்பத்தி ஒண்ணு நீயே சொல்லிட்டிய. ஆத்மா ஜீவன் நிச்சயமாக இருந்தாலும் நிறைவேகமா இருந்தாலும் அதுக்கு உற்பத்தி சொன்னதுல என்ன தவறு இது? ஆக இத்தனை விஷயங்கள் சித்தாந்தி சொன்ன பிரகாரம் சச்சப்த வாக்கியமான பரமாத்மா, அந்த பரமாத்மா தவிர்த்து மீது அனைத்திற்கும் உற்பத்தி உண்டு அப்படின்னு நீ சொல்லிட்ட. அதே மாதிரி ஐகதாத்மிகம் சர்வம் அப்படின்ற வாக்கியத்தினாலையும் இந்த பிரம்மத்தை காட்டும் இது எல்லாம் உனக்கு காரணமா காரியமா இருக்கு, அதனால பரமாத்மா தான் காரணம், தேவையில்லா காரியம், காரியம்னாலே உற்பத்தி உண்டு. இது ரெண்டாவது. மூணாவது, ஜீவன்கிட்ட சிருஷ்டியானது சோயன் ஜீவான் கசசத்திய பூமியான்னுட்டு ஸ்ருதியிலேயே சொல்லப்பட்டது. அதே மாதிரி நிறவயமா இருந்தா கூட ஆகாசம் நிறவயம் ஆனாலும் கூட நம்ம கூட ஒத்துந்தான் போனோம் நிறவயம்ன்னுட்டு, அந்த நிறவயமான ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டுன்னு நம்ம சாதிச்சுட்டோம். ஆகவே ஜீவன் நிறவயமா இருந்தாலும் என்ன, அதுக்கும் உற்பத்தி இருந்துட்டு போட்டமே, அதனால ஜீவனுக்கு உற்பத்தின்றது நிச்சயம் உண்டு அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய யுக்தியா இருக்கிறது. இது அத்தனையும் பூர்வபக்ஷ யுக்தி. ஏன் அப்படின்னா அங்கே ஒரு வாக்கியம், தன்மூலா சோமியஜமாக பிரஜாக சதாயதாக தத்தவிஷ்டாக அப்படின்னு இருக்கு. இங்கே எது பிறப்பை உடைத்தாய் உள்ளதோ அது அனைத்துமே சச்சப்த வாக்கியமான பரமாத்மாவை மூலமாக உடையது, காரணமாக உடையது அப்படின்னு அர்த்தம். அது நம்மளே உணர்ந்து கம்மிதான் இருக்கோம். அப்படியானாக்கா இந்த ஜீவன் கூட சிறப்பை உடையவன், அவனும் இந்த பிரபஞ்சத்துல அந்தர்கதனா இருக்கான், அதனால அவனுக்கும் அது உண்டு. அதே மாதிரி அசந்தோஷத்தை சூத்திரம், அந்த சூத்திரத்திலையும் நீங்களே சொல்லிட்டீங்களோ எல்லாமே பரமாத்மாவை தவிர்த்து நீங்க எல்லாத்துக்கும் உற்பத்தி உண்டு, பரமாத்மாவுக்கு மட்டும் அனுப்பத்தி மீது எல்லாத்துக்கும் உற்பத்தி அப்படின்னு நீ சொல்லிட்டியே. அதனால இந்த இந்த உணர் வாக்கியங்கள் சூத்திரம் இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா எல்லாத்துக்குமே உற்பத்தி உண்டு, உற்பத்தி உண்டு அப்படின்னுட்டு ஏற்கனவே சொல்லிருக்கோம். அதனால நிறவயமா இருந்தா உற்பத்தி கிடையாது அப்படின்னு பார்க்கிகார் சொல்றார். அப்படி சொன்னாக்க உன் சித்தாந்தத்திலேயே நீ அப்படி இல்லையே, அப்படி கிடையாது நீயே சொல்லிருக்கியே, ஆகாசம் நிறைவேமா இருந்தா கூட அதுக்கு உற்பத்தி கிடையாதுன்னு சொல்லிருக்கியே. அதனால இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் உற்பத்தி நிச்சயம் உண்டு
ஆக ஜீவனுக்கும் உற்பத்தியும் உண்டு. அப்படியும் பூர்வபக்ஷத்தினுடைய தாரம். இப்போ அதுக்கு பதில் சொல்ற, என்ன சொல்றாக்கா, நீ சொல்றதே தவறு. காரணம் பிரதான ஹேத்து ஒண்ணு, இந்த பிரபஞ்சமே பிரபஞ்சத்துல நாம பிறக்கிறதுனா எதனால அப்படின்னாக்கா, இந்த இதுக்கோசரம் கர்ம பலனை அனுபவிக்கிறதுனா பிறக்கிறோம். அங்க வாக்கியமே இருக்கு, புனர் தஸ்மாதி புனரேதி அஸ்மய லோகாய கர்மணி. சொர்க்கலோகத்தில் சொர்க்க பலத்தை அனுபவிக்கலாம், அனுபவிச்சுட்டு கொஞ்ச நாள் ஆனவன என்ன பண்றான், அந்த பலம் முடிஞ்சு தோணுச்சுக்கோங்க, அவன் நேரம் திரும்பி வந்துடணும். ஏன் வந்தான் தெரியுமோ, கர்மனே கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் பழக்கணும். இதுக்கு பேர் கர்ம பூமின்னு பேர். ஏன்னா நம்ம பண்ண புண்ணியபாப ரூப கர்மா அறிமுகோ, அதனுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் நாம இங்கே பொறுக்கிறோம். அதனால கர்மா அனுபவிக்கிறதும் இங்க பொறுக்கிறோன்றோம். அப்ப கர்மாவனாலதான் நம்ம பொறுக்கிறோம்னு ஆயிடுவோம். இப்ப பாருங்க, போன ஜென்மாவில நான் ஒரு யாகம் பண்ணேன். என்ன யாகம் பண்ணேன், எனக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்னு ஒரு யாகம் பண்ணேன். உடனே இந்த ஜென்மாவில எனக்கு சொர்க்கம் கழிச்சு விடுச்சு, கர்மா என்ன பண்ணிவிட்டேன், அதனால நான் வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டேன். அங்க சொர்க்கலோகத்துல சுகமா இருந்தேன், சுகமா அனுபவிக்கிறேன். சுகம்பம் இவ ஜீவன் நித்தியம் இல்லை, அனித்தியம் சொன்னாலும் சொல்லுங்களேன். இங்க நான் சொர்க்கலோகத்துக்கு போகணும்னா யாரும் பண்ணேன், நான் தான் இங்க செத்து போயிட்டேன். இப்போ செத்து போயிட்டேன்னாக்கா எப்படி நான் வந்து சொர்க்கலோகத்துக்கு அனுபவித்தேன், இங்கே அழிஞ்சு போயிட்டு திருப்பி அங்க போய் நான் இருக்க முடியுமா, நான் தான் இங்க ஆசமாயிட்டேன். எனக்கு மரணம் வந்துருச்சு, இறப்பு வந்துடவே எனக்கு அங்க போய் இப்படி சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும், அதனால சொர்க்கத்தையே அனுபவிக்க முடியாது. திருப்பி அங்கே அங்க போயிட்டு சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டோம், திரும்பி நான் இங்க வரேன் எதுக்குன்னாக்கா, போன ஜென்மா அதுக்கு போன போன ஜென்மங்கள்லாம் என்ன என்ன பாபங்கள் புண்ணியங்கள்லாம் பண்ணிடணும், அதுக்கு பலன் அனுபவிக்கிறதுக்கு கொடுத்தோம். இப்ப நான் அனுப்பினா இருந்தேன்னாக்கா, ஜீவனுக்கு அனுச்சித்துவம் சொல்லிட்டாக்கா. இப்போ நான் நான் அனுப்பி வச்சேன், நானே அனுப்பியிருந்தேன், என் கர்மா எப்படி எனக்கு வரும், நான் எப்போ போகணும், அப்போ என் கர்மா போயிடும். அதனால நான் இங்கே பிறந்தேன்னாக்கா அக்கிருத அத்தியாரணம், நான் பண்ணாத கர்மாக்கள் தான் எனக்கு வரணும். அந்த மாதிரி கிருத விப்ரநாசம், நான் எது எது பண்ணணும் நான் அறியத்தேவ அதெல்லாம் அந்த கர்மாக்களும் பிறந்துச்சு. ஏன்னா நானே போயிட்டோம் என் கர்மாக்கள் இருக்கும், அதனால அதெல்லாம் பிறந்துச்சு. அதனால இந்த கர்மாக்கள்லாம் போயிடுவே, நான் பண்ணி கர்மாலாம் போயிடுச்சோம். அப்போ நான் திருப்பி பிறந்தேன்னாக்கா எனக்கு திருப்பி சிறப்பு இருக்கு, நான் நிச்சயம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, இவன் நான் எந்த கர்மாவும் அனுபவித்தேன், என் கர்மா தான் போயிடுச்சேன், நான் எப்ப இருந்தேனோ அப்பயே போயிடுச்சோம், இன்னொரு ஆளும் நான் பிறக்கிறேன், இன்னொரு வாழ்க்கையும் ஒரு கருத்து. அப்போ எனக்கு எந்த கர்மம் வந்தது, வேற யாரோ பண்ண கர்மம் எனக்கு வந்ததுன்னாக்கா, யாரோ பண்ண கர்மம் நானே அனுபவிக்கணும், பண்ணதை ஒத்தனை அனுபவிக்கிறதுனா அது வரக்கூடாது. அதனால நான் எந்த கர்மாவை நான் பண்ணினோ அதை நான் அனுபவிச்சாகணும். எந்த கர்மாவை நான் பண்ணலையோ அது எனக்கு தேவையில்லை, நான் எந்த கர்மா பண்ணினோ அதுதான் நான் அனுபவிச்சாகணும். எந்த கர்மாவை நான் பண்ணலையோ அந்த கர்மாவை நான் அனுபவிக்க கூடாது. ஆனால் ஆத்மா அனித்யம், அவனுக்கு உற்பத்தி உண்டு, அவனுக்கு நாசம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டா அவன் பண்ண கர்மாவும் நாசமா போயிடும், அதுவும் அழிஞ்சிடும். ஏன்னா இவன் இருந்தால்தானே அந்த கர்மா இருக்கும், இவனே இல்லையே அப்படிச்சு இவன் கர்மா எப்படி இருக்கும். அதனால இவன் திருப்பி பிறந்தவன்னா இவன் பண்ணாத கர்மாக்களை இவன் அனுபவிக்க முடியாயிடும். அச்சுத்த அத்தியாகம், தான் பண்ண தன்னால பண்ணப்படாத கர்மாக்குரிய வருகை இவனுக்கு வந்துடும். அதே மாதிரி கிருத விப்ரநாசம், இவன் பண்ணினான் ஏதோ தப்பு பண்ணிருக்கான், அந்த கர்மாவானது நாசமாக போயிடும். அவன் தான் பண்ணின கர்மாவுக்கு பலன் அனுபவிக்கல,
யாரோ எல்லாருக்கு பணத்தை அனுபவிக்கிறாங்க. அப்படின்னா அவரு அது பெரிய தோஷம். அது அதுல அத்தியாகமும் கிருத விஸ்தரநாசமும் மிகப்பெரிய தோஷம். அந்த மிகப்பெரிய தோஷத்தை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் பண்ணக்கூடாது, அது வரக்கூடாது. அதனால நித்தியத்தை ஒத்துக்கணும். இதை கொண்டுதான் பிரயோஜனத்துவாதி இடத்துல அநாதித்துவம் சொல்லிருக்க. எந்திரமான் அனாதியாக நம்ம படிச்சுக்கலாம். நித்தியங்கள் நித்திய சித்தங்களாயும் அப்படின்னு சொல்லிக்கணும். இதுல இவ்வளவு சொல்றேன், நான் சித்திகள் நித்திய வஸ்துவா இருந்தா அவர்கள் அவைகள் நித்திய சித்தங்களாக ஆகக்கடவது. அனித்தியங்களாக இருந்தால் அனித்திய இச்சையினால் அவைகள் உற்பத்தங்களாக ஆகக்கடவது அப்படின்னு பெருமாள் சங்கல்பிச்சான். அதனால நித்தியத்துவமோ அனித்தியத்துவமோ எல்லாம் இம்பெருமான் சங்கல்பம். அதுல ஆத்மாவானது நித்தியமாக இருக்கட்டும் அப்படின்னு பகவானுடைய சங்கல்பம். அப்படி நிச்சயமா இருக்கிற ஆத்மாவுக்கு இந்த கர்மாக்கள் இவனே நாள்தான் பெறுவான் சொல்லிட்டு அக்கா பண்ணாத கர்மாக்கள் வரும், பண்ண கர்மாக்கள் போயிடும். அந்த ஒரு பெரிய தோட்டத்தை வச்சுட்டுதான் இந்த சம்சாரம் அனாதியா இருக்கு. அது மாதிரி இந்த கர்மா அனாதியா இருக்கு. அந்த கர்மாவை அனுப்பிக்கிற ஜீவாத்மாவும் அனாதியாக இருக்கான். அவனுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. எம்பெருமான் எப்படி நிச்சயமோ அந்த மாதிரி இந்த ஜீவனும் நிச்சயமா இருக்கான். அதனால நிச்சயத்தை நான் சிந்திக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சோம். இதன் மேல அருந்தியா இந்த ஸ்ருதி என்ன பண்றது தெரியுமா? நித்தியோ நித்தியானாம் சேதனஸ்தே பரானாம் ஏகோ பகுனா யோ விசதாதி காமான் அப்படின்னு மாற்றும். இவர்கள் நித்தியர்களாக இருக்கிறார்கள், சேதனர்களாக இருக்கிறார்கள், பல ஜீவன்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு நித்தியமாகவும் சேதனமாகவும் ஒருவனாகவும் உள்ள பிரதேசத்தை பரமாத்மா அவன் வேண்டியதெல்லாம் அனுகிரகிக்கிறான். அப்ப என்னாச்சு? பரமாத்மா நித்தியம், நாமளும் நித்தியம், பரமாத்மாவும் சேதனம், நம்மளும் சேதனம். அது மாதிரி பரமாத்மா நமக்கு எல்லாம் அது பரமாத்மா ஒத்தனா இருக்கலாம், நாம வந்து பகுவா இருக்கும் பலவாக. அதனால நம்ம அத்தனை பேருக்கும் எம்பெருமான் என்ன என்ன நமக்கு பணம் வேணுமோ அதெல்லாம் அவர் கிரகிக்கிறான். அதனால இந்த மாதிரி அனாயாத்மா முடிஞ்சு போச்சு, அனாயாத்மா இது முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கு இந்த இதை இது சொல்றது உபநிடத்து. அதே மாதிரி இன்னொரு உபநிடத்து இருக்கு. அந்த உபநிடத்து வாக்கியம் எப்படி சொல்றதுன்னாக்கா எல்லாத்தையும் தெரிஞ்சவன் ஒருத்தன், இன்னொருத்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கல. அவன் என்ன பண்ற அப்படின்னாக்கா சிந்திச்சான், சிந்திச்சியாக இருக்கானே, ஏதோ சிறந்து தெரிஞ்சு இருக்கான். எல்லாத்தையும் நம்மளால அவனா சிந்திக்கியாதான் இருக்கும். ஞாஜ்யாவும் துவ் ரெண்டு பேர், பரமாத்மா ஜீவாத்மாவும் அவன் ரெண்டு பேருமே அஜவ். அஜவ்னாக்க சிறப்பற்றவர்கள். அதே மாதிரியாகவே தொடர்புடன் சொன்னது நஜாயதே மயதேவா விபஸ்தித்து அப்படின்ட்டு இருக்கு. ஜீவாத்மா இருக்கானே அவன் நஜாயத்தே, அவனுக்கு உற்பத்தின்றதே கிடையாது. ந மரியதே, அவனுக்கு மரணம்ன்றதும் கிடையாது. அவன் விபஸ்தது விபஸ்தது அப்படின்னுட்டு ஸ்பஷ்டமாக உபனிடம் சொல்லிட்டு போறது. உபனிடத்து நித்தியத்துவத்தையும் சொல்லி பிறப்பும் இல்லைன்னு சொல்லி இறப்பும் இல்லைன்னு சொல்லி அழகா சொல்லிட்டு போயிருக்கு. அப்படி சொல்றதுக்க இந்த அனித்தியத்துவம் எப்படி சொல்ல முடியும்? உற்பத்திய சொல்லவே முடியாது. இன்னொன்னு பல ஸ்ருதிகள் இவைகளுக்கு உற்பத்தியை சொல்லிட்டு உற்பத்தி இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கு, பிறப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கு, இறப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கு. அந்த மாதிரி நித்தியத்துவத்தையும் சொல்லிட்டு போறது. அது மட்டும் இல்ல, இது ஸ்ருதி பிரமாணம்.
ஆனா யுக்தி அர்த்தாபத்தி பிரமாணம். இவன் இருந்தாதான் இவன் பண்ண கர்மாக்கள் இருக்கும். அதே மாதிரி இவன் இருந்தாதான் அந்த கர்மாக்களுடைய பலத்தை அனுபவிக்க முடியும். ஒரு இந்த புராண வாக்கியம் சொல்றது, நாபுக்தம் ஷீயத்தே கர்ம கல்பகோடி சதைரபி அப்படின்னு இருக்கு. நம்ம நிறைய பாவங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அனாதியான சம்சாரம். அந்த சம்சாரத்துல எப்ப நமக்கு திறப்பு ஆரம்பிச்சது, இந்த உடம்புலாம் நமக்கு கிடைச்சதுன்றது யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு ஜென்மாவுடையும் நிறைய புண்ணியமும் பண்ணுவோம், நிறைய பாவமும் பண்ணுவோம். சில பாவமே பண்ணிட்டு இருக்கோம், புண்ணியமே பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவோ சேர்ந்திருக்கு. அந்த பிராரத்த கர்மாக்கள்லாம் இருக்கு, அவைகளெல்லாம் அனுபவிச்சே தீரணும். அதை அனுபவிக்காம இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும், எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். அனுபவிச்சாதான் அவைகள்லாம் போகும். அப்படின்னா சாந்தி என்ன பண்றது அப்படின்னாக்கா, சச்சாந்தி மோஷதை திரவியை ஜப ஜப ஹோம தபாதினு ஒரு ஸ்லோகம். ஜபம் பண்றது, தபஸ் பண்றது, ஹோமம் பண்றது, இந்த மாதிரி உபாசனங்கள் எல்லாம் வச்சுக்கிறது. இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்கள்னால இப்ப பாருங்க, ஜென்ம ஜென்மாந்தரத்துல நம்ம எவ்வளவோ புண்ணியவாதங்கள் பண்றோம், அவைகள்லாம் அனுபவிச்சாதான் அவைகள்லாம் ஒழியும். அது பிறகு நமக்கு ஜென்மாத்தான் சிறப்பு உண்டு, இறப்பு உண்டு. அப்ப என்ன அர்த்தம், நம்ம நிச்சயமா இருக்கிறதுனாலதான் அந்த காலத்திலே நம்ம பண்ற கர்மாவுக்கு பலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், அந்த கிரமத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்கு. இப்ப என்ன இருக்கு, அதனால நிச்சயத்துவம் தான் ஒத்துக்க முடியும், அதனால இல்லை நிச்சயம் சொல்ல முடியும், நிச்சயம் இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும். அதனால சிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, அதே மாதிரி நித்தியமாக இருக்கான் அப்படின்ட்டு சுதி எல்லாம் சொல்லிடுச்சு. உடனே ஒரு கேள்வி வருது, அப்படியானாக்கா இந்த உபநிஷத்துல புராணங்கள்ல எல்லா இடத்துலையும் அவன் பிறந்தான், அவன் இறந்தான், நம்ம லோகத்துல விவகரிக்கிறோம். எங்க தோப்பனார் பிரபல வருஷம் பிறந்த, அதுக்கப்புறம் கோதன வருஷமோ பண்ணியான், கோதன வருஷமோ இந்த வருஷம் ஞாபகம் இல்லை, அப்படிலாம் தெரியும், பார்த்தா தெரியும். அந்த சம்பவம் அந்த சம்பவத்துல அந்த சம்பவத்துல இதுவா எடுத்து எங்க தோப்பனா பராமரிச்சுட்ட அப்படின்னு சொல்றவன், இறப்பும் இருக்கு, இறப்பும் இருக்கு, லோகத்துல விவகரிக்கிறவன், அது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதிலும் சொல்ற, அது ஒண்ணுமே இல்லை. இந்த பிறப்புன்னு என்ன அர்த்தம் தெரியுமா, இந்திரியம் இயற்கைதான் பிறப்பு. தேகம் இந்திரியங்கள் இந்த உடம்போட நம்ம சேரணும். அதாவது என்ன அர்த்தம், நாம வந்து தொலை வசையில சூக்ஷமா இருக்கும், ஜானீக சுரூபமா நம்ம திருவனோட சேர்ந்திருக்கும். தொலை வசையில சிருஷ்டி ஆரம்பிக்கிறது அந்த சமயத்துல நம்ம எல்லாம் உபாயத்தை அனுப்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப நாம என்ன பண்ணணும், நமக்கு ஞானம் வேணும். அந்த ஞானம் வேணும்னா என்ன வேணும், இந்திரியங்கள் வேணும். இந்திரியங்கள் வேணும்னாக்கா அதுக்கு உடம்பு மனசு இருக்கணும், அவைகள் எல்லாம் இருக்கணும்னு அதுக்கு உடம்பு இருக்கணும், உடம்பு இருக்கணும்னாக்கா பிராணம் இருக்கணும். இப்போ வரிசையா பாருங்கோ, முதல்ல ஜீவன், அந்த ஜீவன் அநேகமா இருக்கான், அவனுக்கு இந்த இதுவும் இருக்கு, என்னது தர்மபுர ஞானம் இருக்கு. ஆனால் அந்த தர்மபுர ஞானமானது எப்ப வரும் அப்படின்னாக்கா இந்திரியங்கள் இருந்தா தான் வரணும். இந்திரியங்கள் எப்ப இருக்கணும், மனசு அதுக்கு வேணும். மனசு இருந்த இருக்கணும்னா உடம்பு இருந்தால்தான் இந்திரியங்கள் மனசு நல்லா கிடைக்கும். உடம்பு போகணும்னு அதுக்கு பிராணன், பிராணன் வேணும். இவைகள் அத்தனையும் சேர்ந்திருந்ததுன்னாக்கா நான் என்ன பண்ணுவேன், என் உடம்ப பலப்படுத்திட்டேன், பிராணனை கொண்டு என் உடம்புல சக்தி வரும். அந்த சக்தி வந்ததுன்னு இந்திரியங்கள்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு குழந்தை பிறந்ததுன்னாக்கா முதல்ல கண்ணு மெதுவாக தடுத்து பார்க்கறது, அந்த கண்ணுல அதுக்கு ஏதோ ஒன்று தெரியும், அவ்வளோதான், ஒண்ணுமே தெரியாது. ஏதோ இருக்கு, பிறப்பா இருக்கு,
மங்களாசனம். 30 நாள் தாண்டாதான் நம்ம மூஞ்ச பார்த்து குழம்பு சரிக்க முடியும். 30 நாள் ஆன உனதான் மூஞ்ச பார்த்து குழந்த அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிக்கும். அது ஒவ்வொரு நாளும் தெரியாது. அது மாத்திரம் இல்லை, ஞாபகம் வச்சுக்க முடியாது. இதெல்லாம் இந்த பிறப்பு இருக்கு பாருங்கோ, இதெல்லாம் பத்தி சொல்லச்சே ஆயுர்வேதங்கள்லாம் அது மாதிரி சொல்லிட்டு போறது. ஆகட்டும், இப்படி ஒரு கிரமம் இருக்கு இல்லையா, இந்த கிரமங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து நமக்கு வரணும்னு இந்த பெருமாள் என்ன பண்றாருன்னா வெஷ்டி சக்தியை பண்றார். வெஷ்டி சக்தி பஞ்சீகரணம் பண்ணி இந்த தேகங்கள், இந்திரியங்கள், மனசு, பிராணம், இவை அத்தனையும் நம்மளோட சேர்த்து விடுறது விவரமாகும். ஆத்மாவோட சேர்த்து விட்டுருவோம். ஏதாவது சுவாமி சொல்ற ஏற்கனவே சொல்றேன், அச்சுத விசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேதா கரண கலே பரயோகம் இதர தீவிரநாத கருணேத்துவம் சாய்க்கிறது. கரண கலேபர யோகம், இந்திரியங்கள், மனசு, பிராணம், கலேபரம் உடம்பு, இவைகள் அத்தனை சேர்க்கை, யோகம் சேர்க்கை. அதை இந்த திரேந்திரமணியா நமக்கு பண்றான். ஏன்னா இந்த தயாதை சொல்லிதான் அதெல்லாம் பண்றானா. இப்படி பண்றதுனாலதான் நாம என்ன பண்றோம், ஒரு உடம்பெல்லாம் ஞானம் வந்துடுறது, இந்திரியங்கள் வேலை செய்யறது, படிப்படியான ஞானம் வந்து இந்த வைராக்கியம் வந்து வேதாந்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆச்சாரிய முகம் உபதேசம் அனுப்பிச்சிடும். இந்த கிரமத்துல போயிட்டு இருக்கு உபாயம், அதுக்கப்புறம் பல வாப்தி எல்லாம் இருக்கு. அதனால இந்த ஜனனம்னு என்ன அர்த்தம், தேகாதி யோகம், தேகம், இந்திரியம், அத மாதிரி மனசு, அது மாதிரி பிராணம், இவர்களுடைய சேர்க்கை தான் பிறப்புங்கிறது, தான் பிறப்புன்றது. அதனால இவனோட ஆத்மஸ்வரூபமே மாறுபாடு ஆயிடல, ஆத்மஸ்வரூபமே மாறி போயிடுறது இல்லை. வேற என்ன அப்படின்னா என்னுடைய இந்திரியங்கள் தான் வருது. அப்புறம் இதனுடைய கேள்வி ஒண்ணு சொல்றேன், எப்படின்னாக்கா ஆகாசம் முதலானவருக்கும் பிறப்பு இருக்கு, இந்த ஜீவனுக்கு பிறப்பு தேகாதியோகம் சொல்லிட்டேன். தேகாதியோகம் சொன்னேன் என்ன அர்த்தம், அப்போ அவைகளுக்கு சுரூபமே மாறி போயிருக்குது. அதான் சொன்ன போன ஸ்லோகத்துல நாமாந்திர பஜனாரமான தசை, வேற நாமா முதல்ல பிரகிருதியா இருந்தது, அப்புறம் மகத்தா மாறுது, அப்புறம் அகங்காரமா மாறுது, இந்திரியங்களா மாறுது, பிரபுதன்மாத்தமா மாறுது, அத்தாசமா மாறுது. இப்படி வேற நாமாக்கள் அடைஞ்சிடும், வேற ரூபத்தை அடைஞ்சிடும், அது சுரூப அந்நிதாபாவம். ஆனால் இந்த ஜீவனுக்கு எப்படின்னாக்க சுரூப அந்நிதாபாவம் வராது, சுரூபம் நிர்வீகாரம். அப்ப எது மாறுதுன்னு சுபாவம் அந்நிதாபாவம். சுபாவம் என்னது, தர்மபோத ஞானம், நம்முடைய ஞானம். அந்த ஞானமானது அந்நியதாவாக மாறும். எப்படி மாறும், கர்மாவனால சங்கோச்சமாக்கும், விகாசமாக்கும், சங்கோச விகாசங்களை அடையிறது. நமக்கு ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், அல்லது ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சோ, அந்த சமயத்துல புத்தி வேலை செய்யாது, ஞாபகம் வருது வந்துடும். ஏதாவது தேடா கூட சரி, எனக்கு ஒண்ணு ஞாபகம், ஓ எனக்கு ஒண்ணும் தெரியல, நான் பார்க்கணும் அப்படின்னு. அதே புத்தி கொஞ்சம் எந்த கஷ்டமும் இல்லை, நல்ல உற்சாகமா இருந்தாக்க எந்த கேள்வி கேட்டாலும் அனாயாசம் சொல்லிட்டான். சுவாமி நிர்வீகாரமா இருந்துட்டு இருந்தார். சுவாமி எந்த சமயத்துல எந்த கேள்வி கேட்டாலும் சரி, சந்தேகம் எங்கெங்க சந்தேகம் வந்து எப்படி கேட்டாலும் சரி, அது நியாயசாஸ்திரமோ, மீமாம்சா சாஸ்திரமோ, தர்மசாஸ்திரமோ, சாகித்யமோ, வேதாந்தமோ, வேதமோ, எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அனாயாசமா சமாதானம் சொல்லுங்க. காரணம் அவர் எல்லாத்தையும் கடந்தவர், சர்வாதீதர், அப்படி சுவாமி இருந்தவர் இருந்தார். அதனால அவனால லோகத்தை ஜெயிக்க முடிந்தது, கர்மாவை ஜெயிக்க முடிந்தது, பெருமாள் திருவடியே தியானிக்க முடிந்தது. நம்மளவா ஜனங்கள்லாம் அப்படி இல்லை, எப்பொழுதும் நாம் எப்படி இருக்கோம், நிச்சயப்படி ஏதாவது ஒரு உபதிரவம் வந்துட்டே இருக்கும்.
நான் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஒண்ணுமே நேற்று நினைச்சி காத்தால எழுந்துக்கிறாயோ, எழுந்திருக்கிற சமயத்துல இவனால எழுந்திருக்க முடியல, ரெண்டு காலும் வலியுட்டா, முட்டி ரெண்டு முட்டியும் முட்டி மேலேயே அடிச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வலியாம் எழுந்திருக்க முடியல. அதனால என்ன எடுத்து அதுக்கோசம் முடவு எனக்கு பாடம் சொல்லுவனா, 8 மணிக்கு ஒரு பாடம், 8:30க்கு ஒரு பாடம், 10:30 ஒரு பாடம், 11 மணிக்கு ஒரு பாடம், வரிசையா இருந்தது. அது பார்க்கணும் இவ்வளவு பார்க்கணும். ஏய் இது நம்மள மாதிரி இருக்கிற வாழ்க்கை சுவாமி அதை பத்தி கூட கவலைப்படல. பகவத்கீதையில சொல்லச்ச ஒரு யோகி எப்படி இருப்பான், ஒரு யோகி எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னதுக்கு அழகா சொல்ற பெரிய துக்கம் வரும் தனக்கு. பெரிய துக்கம் வந்தா கூட பெரிய துக்கம்னா என்ன, தனக்கு பிடிச்ச ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை ஒருத்தன் போயிட்டான்னு புத்திர சோகம், அந்த புத்திர சோகம் எவ்வளவு கஷ்டம். அது வந்தா கூட இந்த யோகியானவன் கவலைப்பட மாட்டான். அவனுக்கு ஒரு தத்துவம் வந்துடும். இது என்ன இருக்கு, அவனுக்கு பிரார்த்தம் அடைஞ்சிருச்சு. பிரார்த்தம் அடைஞ்சிடவே அவன் மோட்சத்துக்கு போயிட்டான். இந்த எண்ணம் யாருக்காவது வருமோ, தனக்கு பிரார்த்தம் அடைஞ்சு போயிடுச்சு. பிரார்த்தம் அடைஞ்சிடவே அவன் பரமாத்மா போய் ஜம்முன அவனுடைய திருவடியில போய் உழைப்பார் என்று இருக்கான். ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். நாராயணா அவனை கூட்டி நீங்க என்னையே கூப்பிட மாட்டேன்ற அப்படின்னு ஒரு சிந்தனை யாருக்காவது ஒருத்தருக்காவது வருதோ, யாருக்குமே வரணும். அதனால இந்த மாதிரி நம்ம மாற்றி மகிக்கிறோம். அதனால இந்த ஞான ஏன் ஞான சங்கோஜிக்காசு, அந்த ஞான சங்கோஜிக்காசன் தான் சுவாவ நிதாபாவம், சுரூப நிதாபாவம் அச்சேதனங்களுக்கு, சுவாவ நிதாபாவம் சேதனங்களுக்கு. அதனால எப்படி சொல்லி போனாலும் சரி, ஆத்மாவுக்கு உற்பத்திங்கிறது கிடையாது. வெறும் இந்த உடம்பு, இந்திரியம், மனசு, பிராணன் இவருடைய சேர்க்கை தான் உற்பத்தின்னு சொல்றது. அதனால இந்த உடம்புல எதுக்கு வந்தது, ஏன் சேர்த்து விடணும்னு நம்ம பண்ண புண்ணியபாபரூப கர்மாவை அனுபவிக்கிறது, அல்லது அந்த புண்ணியபாப கர்மாக்கெல்லாம் எப்படியாவது தள்ளணும்ன்ற ஒரு பிரயாசையில யோகத்தை அனுப்பிச்சு உபாயத்தை அனுப்பிச்சு திருமணத்தை சேர்த்து அந்த சிந்தனைக்கோசரம் கொடுக்குறான். காளிதாசன் சரீரம் ஆத்தியம் கருத்தர்ம சாதனம், இந்த உடம்பு தான் முதல் சாதனம், மனசெல்லாம் வேண்டாம், பணம் வேண்டாம், உடம்பு இருந்துருச்சுன்னா போறோம். எல்லாருமே சாதனத்தை அனுப்பிக்க ஆரம்பிச்சுடலாம், தர்மத்தை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுடலாம். உடம்பு தான் முக்கியம், அதுதான் தர்ம சாதனம். பரோபகாரார்த்த மிகம் சரீரம், பரோபகாரம் அன்றைக்கே ஒரு ஸ்லோகம் சொன்னது என்னன்னா, மூர்த்தருக்கு உபகாரம் பண்றதுக்கு தான் மரங்கள்லாம் பழத்தை கொடுக்கறது, நதிகள்லாம் பரோபகாராய பலந்தி விரக்ஷா, பரோபகாராய பலந்தி நத்யா, பரோபகாராய துஹந்தி காவா, பரோபகாரார்த்தம் இதம் சரீரம். மரங்கள்லாம் பழுக்கிறது இன்னொருத்தருக்கு உபகாரம் பண்ணணும், அந்த மாதிரி நதிகள்லாம் ஓடுறது இன்னொருத்தருக்கு உபகாரம் பண்ணணும், பசுமாடுலாம் பால் கறக்கிறது அதெல்லாம் சாப்பிடுறது, கண்ணுக்குட்டி கொஞ்சம் சாப்பிடணும், கண்ணுக்குட்டி அதிகமாக சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு தான் போயிடும். அதனால பரோபகாராய யுகந்தி யாவகா, பசுமாடுலாம் கறக்கிறது அது அது மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். நம்ம உடம்பு கூட இன்னொருத்தருக்கு உபகாரம் பண்ணிட்டு இருக்கணும். எனக்கு ஏதாவது ஒன்று தெரியுமா, அதை யாராவது கேட்டாக்க அவளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்கலன்னாக்க எனக்கு ஞானமும் உருந்தாவதாது, எனக்கு பாபமும் உருந்துடும். ஒருத்தனை தெரிஞ்சிருக்கிறத இன்னொருத்தருக்கு சொல்ல மாட்டேன்னு அப்படி சொல்லலாம். நமக்கு ஒண்ணு தெரிஞ்சதுனாக்க நல்ல மனுஷனா இருந்து அவன் கேட்டான்னாக்க அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதனால என் உடம்பால முடியுமா, இந்த உடம்பால முடியும்னாக்க உடம்பு சக்தி இருந்ததுன்னு அந்த உபகாரத்தை பண்ணலாம். என்ன ஆகிடும், முடிஞ்சவனையும் உபகாரம் பண்ணுங்கோ அப்படின்றது. அந்த மாதிரி இந்த உடம்பு இருந்தால்தான் நாம உபாயத்தையும் ரட்சிக்க முடியும்,
அதே மாதிரி கர்ம பலனையும் அனுபவிக்க முடியும். ஏன்னா எல்லாரும் ஒரே ருச்சி இருக்கா, இந்த உடம்பு நல்லா இருக்கும், சுகத்தையே அனுபவிக்கணும், நல்லா சாப்பிடணும், போகங்கள்லாம் அனுபவிக்கணும், அந்த மாதிரி சிந்தனை எவ்வளோ பேருக்கு இருக்கு? நிறைய பேருக்கு அந்த சிந்தனையா இருக்கு. இன்னும் சில பேருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து இதெல்லாம் என்னத்துக்கு அடுத்த சுகம், பரமாத்மாவை அடைஞ்சாலே போதும், பெருமாள் அடையணும், இந்த பாபங்கள்லாம் தொலைகணும் அப்படின்னு இருக்கிற வளம் இருக்கா? அதனால இந்த மாதிரி உடம்ப பெருமாள் கொடுக்குற இதுதான் சிருஷ்டி. மற்றபடி நீ சொன்ன ஹேதுக்கள்லாம், நீ என்ன சொன்ன முதல்ல அசம்பவம், அது வாஸ்தவம் தான். அசம்பவத்துக்கு ஒரு முகத்தை ஏன்னு ஸ்ருதி சொல்றது, ஐகதாத்யம் சர்வம் ஸ்ருதி சொல்லிச்சு, சூத்திரம் சொல்றது ஸ்ருதியும் சொல்றது. அது கூட எப்படி சொல்றோம்னாக்கா, தர்மிக்கிறாக பிரமாணம் வேதம், அந்த வேதம் என்ன சொல்றதோ அதை வச்சு அதெல்லாம் தள்ளிடுறோம், அதெல்லாம் பிரமாணம் இல்லை அப்படின்னு தள்ளிப்படுறோம். வேதம் சொல்லிடுத்து அப்போ வந்து ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞானம் அதுவும் பிறகு ஏன்னா சூக்ஷமா பிரமாணம் நமக்கு அந்தரியாமையா இருக்கான், அதனால நம்மளும் பிறக்கிறோம். வேதார்த்தங்கிறது சாய்க்கிற சுவாமி பெருமாள் ஜீவன் சரியா, அதாவது நமக்கு நம்ம சரீரம் அடிமை, நம்ம சரீரமும் நாமமும் பெருமாளுக்கு சரீரமா இருக்கும், அடிமையா இருக்கும், அந்த மாதிரி பொருத்தம் போறோம். அப்ப சூக்ஷமா இருந்தது சூழமா மாறுது, அதான் காரியம், அந்த காரிய தசை. ஆனால் பரமாத்ம சுரூபத்திலேயோ ஆத்மஸ்வரூபத்திலேயோ வேறுபாடு இல்லை, உடம்பு சேர்ந்ததுனால வேறுபாடு இல்லை, அதை சேர்ந்து காரியகாரணமாக சித்திச்சுடும். இன்னொன்னு சுபாவ நிலாபம்னு சொன்ன பாருங்கோ, அதை வச்சிருந்தும் காரியகாரணமாகவும் சிந்திச்சு ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானத்துக்கு என்ன வந்துடும். நிறவயவம் அப்படின்னு சொன்னேன், அந்த நிறவயவம் கூட நிறவயத்துக்கு ஆகாசத்துக்கு உற்பத்தி இல்லையேன்னு சொன்னேன், ஆனால் நிறவயமா இருந்தா கூட அதுக்கும் ஒரு அமைப்பு உண்டு, அமைப்பு உண்டு. ஔபாதிகமான பேதங்கள்லாம் சொல்லிருக்கோம், ஜடாகாசம் மடாகாசம் அப்படின்லாம் சொல்றோம், ஆனால் ஜீவனுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த உடம்போட பொறுத்து இருக்க வேண்டியதான் அவனுக்கு இருக்கு, வேற எதுவுமே இல்லை. அதனால நீ எப்படி சொன்னாலும் இந்த இதனை எங்களை கேள்வி கேட்கிறேன் தெரியாது. சுருதிகள் தோயான ஜீவன் தசதத்திய போகணும்னு அதுதான் சொல்லியிருக்கோம். தோயம்னாக்க பஞ்சபூதங்கள் சொல்றது, அந்த பஞ்சபூதங்களுடைய சேர்த்து தான் உடம்பு, அந்த உடம்பை நம்ம கொடுக்கறான்னு அர்த்தம், அவ்வளவுதான் சிருஷ்டின்னு அர்த்தம். அதனால எல்லா விதத்திலையும் எங்க சித்தாந்தத்தை போதனை சொல்ல முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். இதெல்லாம் சாமான்யமான விசாரங்கள், அடுத்த ஸ்லோகம்லாம் அதிகமான விசாரங்கள் சொல்றது. அப்ப அதை நாளைக்கு பார்க்கலாம். சத்சப்தார்த்தாதிரிக்தம் ஜனிமத் அகிலமிதி ஐததாத்யாதி சித்தம் ரோக்தா சிருஷ்டி ஸ்திதீவே அதிருக்தமாக வேறுபட்டுதான் என்னென்ன இருக்கோ லோகத்துல, எத்தனை வஸ்துக்கள் இருக்கோ அனைத்துமே ஜனிமத்து, ஜனின்னா பிறப்பு, பிறப்பை உடையது. இது அகிலம் அனைத்தும் அகிலம். இது அறிவுதாசியம் சித்தம், அறிவுதாசியம் சத்தியம் அப்படின்ற வாக்கிய சொல்றோம் அப்படின்னு இந்த வாக்கியம், அந்த வாக்கியத்தினால அனைத்துமே பிறப்பை உடைத்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு. அந்த மாதிரி ஜீவே சிருஷ்டிச்ச பொருத்தா போய ஜீவான் யசசத்திய ஜலம், ஜலம் முதலான பூதங்களை கொண்டு ஜீவான் யசசத்திய பூமியான், பூமியில வந்து கிடைக்கிறான் சிருஷ்டித்தான் ஜீவன்களை அப்படின்னு இருக்கு. நிறவயவன் கேட்டோம்னாக்கா நீயே சொல்லிட்ட அம்பரம் ஆகாசம், ஆகாசத்துல நிறவயமா இருந்தா கூட அதுக்கு உற்பத்தி ஒண்ணுன்னு நீ சொல்லிட்ட, அதனால நிறைவா இருந்தா உற்பத்தி இல்லைன்னு உணர சொல்ல முடியாது. அதனால ஜீவோற்பத்தி ததஸ்யா, ஜீவனுக்கு உற்பத்திங்கிறது இந்த ஹேதுக்கள்னால வரும் அப்படின்னு சொன்னா இது
சத்து அது சரியான வாதம் அல்ல. ஏன்னா அகிருத அபியாகமாதி பிரசங்கா அகிருதம் தாம் பண்ணப்படாத அதனுடைய ஆகமம் பண்ணாத கர்மாவனுடைய பலத்தை அனுபவிக்கும்படியா ஆகிடும். அது மாதிரி ஆதிசத்தினால கிருதவித்ரநாசம் பண்ணினது போயிடும், பண்ணின கர்மாவானது போயிடும். அந்த மாதிரி தோஷம் இருக்கிறது. இது பெரிய தோஷம். இந்த தோஷத்தை அது வரவே கூடாது. ஏன்னா நாம் பண்ண தப்புக்கு நாம் தானே குற்றம் அனுபவிக்கணும் பலத்தை, அதனால தண்டனை நாம் தான் அனுபவிக்கணும். வேற எவ்வளவு அனுபவிச்சாமே இவ்வளவு தவறு, அது தவறு. அது மட்டும் இல்ல, சுருதியில நித்தியத்துவம் அஜத்தம், அதாவது இது எப்பொழுதும் நித்தியமா இருக்கான், நித்தியவர்த்தியான சேதன சேதனான வாக்கியத்தினால ஜீவன்களுக்கு எல்லாம் நித்தியத்துவம் பகுத்துவம் சேதனத்துவம் அதனால் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி அப்படின்னு அஜத்தம் பிறப்பின்மை, அதுவும் கண்ட்ரோல் ஸ்திதி ஸ்பஷ்டமா, அதாவது கண்ட்ரோல் ஸ்திதினாக்க அஸ்தாபத்தியினாலும் சொல்ல வேண்டாம், யுக்தியினாலும் சொல்ல வேண்டாம், நேருக்கு நேராகவே சொல்லிடுச்சு. அப்படியே கண்டமா பரிசு நேருக்கு நேராக சொல்லி சொல்லிடுச்சு. உபனிஷத்து அத மாதிரி சொல்லிடுச்சு. அப்படி சொல்லிடவே இந்த மாதிரி ஜீவனுக்கு உற்பத்தி உண்டு, நித்தியத்துவம் இல்லை, பிறப்பு உண்டு இறப்பு உண்டுன்னு சொல்றது வராது. அப்படி ஆனால் இவனுக்கு ஜனனம், இவனுக்கு ஜென்மாவை சொல்லிட்டு ஜெயின்ட்டு லோகத்திலாம் கூட வசனம் இருக்கு. பீஷ்மர் பிறந்தேன், அர்ஜுனன் பிறந்தான், பகவானே பிறந்தான், இவன் தேவதத்தன் பிறந்தான், விஜயதத்தன் பிறந்தான்லாம் சொல்றனே, அந்த பிறப்புக்கு நான் செஞ்சிருவேன் அப்படின்னு கேள்வி வரும். அது கேள்வி வந்ததுன்னாக்கா ஜனனம் தூ அஸ்ய தேகாதி யோகா, ஜனனம் பிறப்புங்கிறதும் அஸ்ய இந்த ஜீவாத்மாவுக்கு தேகம் ஆதிகத்துவத்தினால இந்திரியங்கள் பிராணம் இதெல்லாம் சேர்க்கிறது சேர்த்துறது, இதெல்லாம் சேர்த்து வச்சாதான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்பதான் உடம்பு வேலை செய்யும், இந்திரியங்கள் வேலை செய்யும், ஞானம் வேலை செய்யும், உபாயத்தை நொட்டிக்க முடியும், பலத்தை அனுபவிக்க முடியும். அதனால இந்த தேகாதி யோகம் தான் இந்த ஜீவனுக்கு பிறப்புன்னு சொல்லப்பட்டது. அதனால உற்பத்தின்றது கிடையாது, அனித்தியத்துவமும் கிடையாது, நித்தியத்துவம் தான் இங்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால் சொல்லப்படுறது. பாருங்கோம் சச்சப்தாத்தாதிரிஷ்டம் ஜனிமத் அகிலமிதி ஐததாத்யாதி சித்தம் ோக்தா சிருஷ்டிஸ்த ஜீவே நிரவயவனய ஸ்வம்பராதோ நிரத்த ஜீவோத்பத்திஸ்தபுஸ்ய இதி ந சத் அகதாப்யாகமாதி பிரசங்காத் நித்யத்வ அஜத்வ கண்டோக்திபிரபி ஜனனம் தஸ்ய தேஹாதி யோகாத்யானகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.